ஒன்று மட்டும் குறிப்பிட்டு சொல்றேன். என் மாடுக்கு வந்து பாட சுழி, நாங்க போனோன்னே சுழிய பார்க்கல, சுழிய பார்க்கல, நாங்க சுழி பார்த்தும் எடுக்கவும் தெரியாது எங்களுக்கு, அதெல்லாம் தெரியாது. மாடு நல்லா இருக்கு, பிடிச்சிருந்துச்சு, எடுத்துட்டு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வேணாம் வேணாம் வேணான்ற மாதிரி கிளப்பி விடு, தூக்கி விடு, கொடுத்துரு, கைய மாத்தி விடு அப்படின்னாங்க. நிறைய பேர் கேட்டும் வந்தாங்க. மாடு அப்பவே நல்லா போனுச்சு ஃபர்ஸ்ட் இதுல, அதனால பாத்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க. நாங்க அப்போதைக்கு எந்த ஐடியாவும் கிடையாது, என்னானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. எங்களுக்குமே அடுத்தடுத்து நிறைய விழுகவும் தான் செஞ்சிச்சு, அடிகள் சில இதுகள் நிறைய இருக்கு. வேணாம் இதோட இன்னமே எப்பயும் எங்க கூட தான் இருப்பேன். அவங்களுக்கு வந்து என்னன்னா, நான் ஃபாரிங் போகணும், சம்பாதிக்கணும்னு ஆசை, அதாவது கடல் கடந்து போய் அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும்னு ஆசை. அவங்களுக்காக நான் சரின்னு சொன்னாலும் எனக்குள்ள மனசுக்குள்ள வந்து காலையை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. தம்பிங்க இங்க இருக்கிற வர ராஜா மாதிரி பாத்துப்பாங்க. விட எங்க அம்மா வீட்டுல ஆடுறது மாஸ்டா இருக்கனால வந்து எங்களுக்கு பேரு தான், பேருக்கா மட்டும்தான் மாட வைக்க. எங்க ஊரு எங்கு வீரம் உச்சி சூடு ஏறும், தண்ணி பீச்சி வாரம் எங்க கஷ்டம் எல்லாம் தீரும். உறவி ஏறி துறை தீர்க்கும், அழகர் அழக பார்க்க சொக்கும், மதுர மண்ணு எல்லா எங்க கூட்டங்கள கட்டி ஆட வைக்கும். சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு அழகான வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கூட இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, காரக்குடி அழகர் கலை குரூப்ஸ் அவங்க கூட தான் இருக்கும். இப்போ இவங்க கூட இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஹாய் ப்ரோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கால வளர்ப்பு மீது உங்களுக்கு ஆர்வம் வந்தது எப்படின்னு சொல்லலாமா? இது வந்து எப்படின்னா பரம்பரம்பரே உள்ளது, எங்க ரத்தத்துல இருக்கிறத, எங்க ஐயால இருந்து அப்பத்தால இருந்து அந்த மாட்டுக்கு ஜென்ரேஷன்ல அப்படியே வந்ததுதான் எங்களுக்கு. இது வந்து புதுசா அப்படின்னு காலைக்கு இது கிடையாது. எங்களுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே காலைன்னா ஓரளவுக்கு பிடிக்கும். எங்க வீட்டுல ஒரு 50-60 காலையில இருந்துச்சு. காலையில விட மாடுகள் நிறைய மாடுகள் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் வயசாக நாங்க எங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறக்காண்டி எங்கிட்ட வந்துட்டு வெளியில வந்ததுனால எங்களுக்கு அதுல கொஞ்சம் பட்டும் படாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க அப்பதாக்க முடியல, ஐயாக்க முடியல, அதனால அந்த மாடெல்லாம் கொஞ்சம் வித்துட்டாங்க. கடைசியில இப்ப இருக்கிற வரைக்கும் இருந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் அதை அழியும் போது நாங்க சரி, இந்த அண்ணங்க தம்பி எல்லாம் சில பேர் இருக்காங்க, அவங்கனால அப்பப்போ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒவ்வொரு மஞ்சட்டுக்கு போகும்போது நம்மகிட்ட ஒரு மாடு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த அன்னைங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து இந்த மாதிரி மாடு ஒன்று போய் புன்னாமரா சைடு போனோம். நிறைய இடத்துல போய் பார்த்தோம் மாடு, இதுதான் கிடையாது, நிறைய இடத்துல போய் பார்த்தோம். பார்த்ததுல இந்த மாடு எங்களுக்கு பிடிச்சனால எடுத்துருவாங்க. அழகர் எடுக்கும் போது அவன் தங்கச்சி கல்யாணம், பிரீத்தி கல்யாணத்துக்கு இருந்த காசை எடுத்து எங்கள்கிட்ட கொடுத்துட்டான். ஒரு வாரத்தில் கல்யாணம் இருக்கு, எங்கள்கிட்ட கொடுத்துட்டான். கொடுத்துட்டு நீ எடுங்கடா, எடுத்துட்டு நீ தாங்க அப்படின்ட்டான். கல்யாணத்துக்கு முன்னாடி தாங்கன்ட்டான். நாங்களும் எதையும் யோசிக்கல, மாடை பார்த்தோன்னா எடுக்கணுன்ற மாதிரி இருக்கவும் கையில இருந்து டக்குனு எடுத்து கொடுத்துட்டான். சரி, 8 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து மாடு வச்சுட்டு தான் இருக்கோம். எல்லாமே வீட்டுக்கு தெரியாமதே, வீட்டுக்கு தெரிஞ்சு தெரிய வந்து அது ஒரு மாதிரி போய் அதை அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளேயே கை மாத்திக்கிட்டு, தம்பிங்க அண்ணங்க இந்த மாதிரி எல்லாரும் அவங்களுக்குள்ளே கை மாத்திக்கிட்டு அப்படி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு போதை இருக்கும், எங்களுக்கு மாட்டு மேலே தீரா போதை. எல்லாம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு சாப்பிடுவாங்க போதை, அந்த அப்படி இப்படின்ட்டு இந்த போதையும் நாங்கள் ஒளிச்சு வச்சு இவ்வளோ நாளா கொண்டு வந்தோம். இப்போ வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, அதுக்காக கவலைப்படலை. இதுவரை யாரையும் காயப்படுத்துனது கிடையாது. 4 வருஷத்துல நம்மளையுமே காயப்படுத்தினது கிடையாது, களத்துலையுமே கொண்டு போய் ஆளை கொண்டு போய் வெளியே விட்டுட்டு கும்பை கொண்டு போய் கொடுக்குற மாதிரி கொண்டு போய் கொடுத்து வெளியில விட்டுட்டு ஏந்தி விட்டுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துருவாங்க. யாரையும் அந்த அளவுக்கு காயப்படுத்தினதும் எதுவும் கிடையாது. முழு நேரமும் இந்த ஜல்லிக்கட்டு காளையை தான் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல வேலைக்கு போயிட்டு வந்து காளையில பாத்துக்கிறீங்களா ப்ரோ? நேரம் பார்க்கணும்னு ஆசை, இங்க பாதி நேரம் பாக்குறதுக்கே இந்த உலகம் எங்களை ஏத்துக்க மாட்டேங்குது. உலகத்தை விடுங்க, வீட்டில் நம்மளை ஏற்றுக்க மாட்டுறாங்க, வீட்டுக்குள்ளே விட மாட்டுறாங்க. மஞ்சத்துக்குன்னா போயிட்டு வந்தா அன்னைக்கு களத்தில் என் மாடு ஆடுறத விட எங்கள் அம்மா வீட்டில் ஆடுறது மாஸ்டா இருக்கும். அது இன்னைக்கு நேற்று இல்லை, அது 8 வருஷமாகவே அப்படி தான் இருக்குது. அதுக்காக நாங்களும் காரணத்துக்காக எங்கள் காலையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனாலும் உங்க லைஃபையும் பாத்துக்கிட்டு காலையை பாத்துக்கணும்ல ப்ரோ? அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி சரி, நான் இப்ப கப்பல்ல வேலை பாக்குறேன், நான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி தம்பி இப்ப சிங்கப்பூருக்கு போறாங்க, அதே மாதிரி அவர் அங்க ஸ்டுடியோ வச்சுட்டு இருக்காங்க, இவர் துபாயில இருக்காங்க.
அவர் படிச்சுக்கிட்டு இருக்காரு, அவரும் படிச்சுக்கிட்டு இருக்காரு. மச்சான் வேலை பார்த்து சிவில் இன்ஜினியர், அவரும் படிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாருமே படிப்பு வேலை அப்படின்னு தான் போய்கிட்டு இருக்கு. அழகர் புண்ணியத்துல எந்த குறையும் கிடையாது, நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. காசு பணத்துக்கு எந்த குறையும் கிடையாது, நல்லா போகுது. மாடை பாத்துக்கிறது எல்லாமே தம்பிங்க மச்சாங்க எல்லாரும் தான் பாத்துக்கிறாங்க. இதனால வந்து எங்களுக்கு பேர் தான், பேருக்கா மட்டும்தான் மாடை வைக்கிறோம். பசங்க எல்லாரும் சரி, இது ப்ரைஸு வாங்குறது யாராச்சும் கேட்டாங்கன்னா கூட கொடுத்துருவோம். ப்ரைஸு இதுவரை வந்து பட்டத்துக்குன்னு ப்ரைஸ் இது வரைக்கும் எடுத்துட்டு வந்ததுங்க. எல்லா ப்ரைஸும் ஒன்று தெரிஞ்சவங்க யாராச்சும் பசங்க யாராச்சும் புதுசாரவங்க கேட்டாலும் கொடுத்துருவோம், இல்லை அங்கே யாராச்சும் கேட்டாலும் கொடுத்துருவது. நாங்கள் ப்ரைஸுக்காக மாடுன்னு வைக்கிறேன். அது வந்து ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி போத தீரா போத எல்லாரும் வந்து மது அந்த மாதிரி அந்த இதுல இருக்காங்க. எங்களுக்கு வந்து இதுதான் எங்களுக்கு மனிதனுனது கொல்ல, இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாளாட்டும் சாமியே நான் தானே தெரியும். அண்ணன் சொல்ற மாதிரி காலையில எங்களுக்கு பிடிக்கும். என்ன இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்களுக்காக நம்ம அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எடிட்டிங் ஸ்டுடியோ அந்த இதில் இருந்தேன். வீட்டில் உள்ளவர்களுக்காக இது பண்ணிக்கிட்டேன். அவங்களுக்கு வந்து என்னென்னா நான் ஃபாரிங் போகணும், சம்பாதிக்கணும்னு ஆசை. அதாவது கடல் கடந்து போய் அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும்னு ஆசை. அவங்களுக்காக நான் சரின்னு சொன்னாலும் எனக்குள்ள மனசுக்குள்ள வந்து காலையை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 4 வருஷம் எப்படி இது வாங்கணுமோ தெரியலை. ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் காலையை நினச்சி தான் இருக்கேன். இப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா அப்புறம் உங்க காலையிலோட சந்தோஷமா இருக்கலாம்ல ப்ரோ. இருக்கலாம். அந்த 4 வருஷம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது மாதிரி இருக்கும்ல. நம்ம ஒவ்வொரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம என்னதே நமக்கு மனசுக்குள்ள வருத்தம் இதெல்லாம் இருந்தாலும் காலையை வந்து ஒரு விஷயம், அந்த தாரையை தடவி கொடுக்கறது, தும்மல தடவி கொடுக்கறது, என்னதே நம்ம பாய வந்தாலும் அந்த ஒரு கடலைச்சு அந்த மாதிரி கொடுத்து அதோட இருக்கும் போது நமக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் தீவனம் இல்லாம மாடுகள்லாம் நான் கடைத்தறையில போட்டதே இல்லை. ஒரு நாள் கூட நாங்களே கூட ஒரு சில நேரம் சாப்பிடாம கூட இருந்திருக்கலாம். மாடுகளை போட்டது இல்ல. சூப்பர் சூப்பர். அதுகளை வந்து மாடுகள்ங்கிறோட தம்பியே அந்த மாதிரி அந்த ரேஞ்சிலேயே நாங்க பாத்துக்கிருக்கோம். மஞ்சள் நட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இழுக்கையரால நிறைய காளைகள் உயிரிழக்கிற பதிவுகள் நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி விஷயங்களை தடுப்பதற்கு உங்களோட கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ப்ரோ? வந்து முடிஞ்ச அளவு அந்த இழுகையரை வந்து தவிர்க்கணும். இழுகையர்னாலதே முக்காவாசி. நீங்க இப்ப சொல்றபடி அந்த இழுகையர்னாலதே மாடுகள் வந்து இறக்குறது கொள்றது அந்த இதெல்லாம் நடக்குது. அந்த மாதிரி ஒரு மாடு எங்கள்கிட்ட போயிருக்கு. செப்ப பின்னாடி முன் செப்ப வந்து அடிபட்டு ரொம்ப, அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மாசம் செலவு பண்ணணும். செலவுங்கிற சொல்லக்கூடாது, அதுக்காக நாங்க பராமரிப்பு பண்ணோம். அப்பெல்லாம் வந்து நாங்க 3-4 பேர் சின்ன பசங்க தான். நானா வந்து காலேஜ் தான் படிச்சுருந்தேன். எங்களால முடிஞ்சதுக்கு ஆளுக்கு 1000-1000 ரூபா 2000 ரூபா போட்டுதான் இது பண்ணோம். அப்படி போட்டுதான் அந்த மாடுகள்லாம் வாங்கி பாத்துக்கிறது. அந்த மாதிரி அடிபட்டு தெரிஞ்சவொன்னே ஏரியாவில் இருக்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. எங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணி கடைசியில் அந்த மாடு வந்து தவிர்க்க முடியாத காரணமாக போயிட்டாப்ல. அது ஒரு இதுவாகவே போச்சு. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த இழுகயிறு மாடுகளை வந்து இந்த டாட்டா ஏசி வந்து உள்ள இருக்கிறதுனால அதுனால முக்காசி அடியாது. ஆமா, நிறைய வீடியோ கூட இப்ப பார்த்தோம்னா டாட்டா ஏசி எவ்வளவு தூரம் கொண்டுட்டு போகணுமோ 1-2 கிலோமீட்டர் முன்னாடி ஊர்ல நிறுத்தி அங்கனக்குள்ள இருந்து இறக்கி மாடை நடக்க விட்டு கூட்டிகிட்டு போனோம்னா அது நல்லா இருக்கும். மறுபடியும் அந்த இடத்துக்கே வரும், டாட்டா ஏசிக்கே வரும். அது எவ்வளவு தூரம் வேணா, எவ்வளவு தூரம் இங்க இருந்து ஏத்தி எவ்வளவு தூரம் வேணா கொண்டுட்டு போங்க. 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி பக்கத்து ஊரு அந்த மாதிரி இடத்துல அவுத்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் புடிச்சு இலப்பாறிட்டு அங்க இருந்து நடக்க நடைய விட்டு புடிச்சிட்டு போனீங்கன்னா அங்கேயே வந்துடும். நீங்க அங்கே இருந்து புடிச்சிட்டு போகலாம். ஆமா, அந்த காலத்திலாம் மாடுகள்லாம் வந்து அந்த மாதிரி தான் பிடிச்சி போனாங்க. இப்பதான் டாடா ஏசி இதெல்லாம் வந்து நட அந்த அதனாலதான் வீடுகளுக்கு வந்துச்சு. இப்ப நம்ம டாடா ஏசி வந்து அதுகளுக்கு தெரியல. நம்ம டாடா ஏசி கொண்டு வந்து பொட்டல் ஃபுல்லா நம்ம இது பண்ணிட்டு மாடை உருவனோம்னா அதுகளுக்கு விளையாடுறது பொட்டல்ல. நம்ம மஞ்சட்டுக்கு போறதே மாடு விளையாட்ட பாத்துருக்கது. டாடா ஏசி கொண்டு வந்து நம்ம அப்படி போட்டோம்னா அதுக்கு தசை தெரியாம ஓடி ஆடி தெரியுதுன்னு சொல்லி அடிபடும். அந்த மாதிரி இது டாடா ஏசி இழுகையறு இந்த மாதிரி இதுகளை கொஞ்சம் குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து குடியாளர்கள் வந்து நல்லவங்களும் இருக்காங்க, கொஞ்சம் கெட்டவங்களும் இருக்காங்க. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மாடு வந்து ஒரு இடத்துல ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா நல்லவங்க வந்து பிடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாங்க. மாடு வந்து மயங்குனாலும் தண்ணி தொடிச்சு நம்மளை பாஞ்சாலும் பரவாயில்லைன்னு சொல்லி தண்ணி தொடிச்சு விசிறி விட்டு தண்ணி கொடுத்து என்ன ஒன்றுமோ பண்ணுறாங்க. ஒரு சில புரியாது என்னன்னா இதுதான் சந்தர்ப்பம் அப்படிங்கிற மாதிரி வச்சு கட்டுறாங்க. அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம். மாடு எல்லையனா தாண்டிடும், அது எச்சு போய் ஒரு கம்மாய்க்குள்ளனா விழுந்து வெளியில வரும். முன்னாடி நாங்க பசங்க வர்றவங்களும் உளுந்து கிழந்து மொபைல் போனு எல்லாம் காலியாயிரும். வெளியே ஏற முடியாம ஏறிக்கிறதுக்கும் ஏறுவானுங்க. அப்ப வந்து
ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் அளவு சகதி தண்ணி அந்த இதுல மாடு வரையில மாடு சகதியில வரையில மாடு வேகம் குறைஞ்சிடும், குறைஞ்சு ஸ்லோவா வரையில அதுல கட்டுவாங்க. அந்த மாதிரி பண்றது இது பண்றது அந்த பள்ளத்துல உள்ள நம்ம மாடை கட்டுறோம். அந்த அதிர்ச்சியிலே மாடு வந்து ஒண்ணு பள்ளத்துல வந்து அதிர்ச்சியில இருந்து வருமா இல்ல நம்மள பாயுமா, அந்த இதுலயே வந்து மாடுகளுக்கு வந்து சில இது காலு முழு அந்த மாதிரி ஆகும். இருக்கதே கொஞ்சம் பிரச்சனை. அதே மாதிரி மாடு அவுக்குறது அவுக்குறது இங்க இருந்து கிளப்பும் போதே முடிச்ச வந்து கொஞ்சம் லைட்டா வச்சுட்டு தான் போகணும். மாடு அவுக்குறது கொஞ்சம் பொறுமையா நின்று நிதானமா அவுத்தா நல்லா இருக்கும். நிறைய மாடு வந்து முரண்டு முழுக்கு கயிறு வாங்குறதுக்கு முன்னாடியே கட்டுறாங்க, அதுக்காக நேச்சுரல் அத கொஞ்சம் பார்த்து தவிர்த்தம்னா மாடு எல்லாம் நல்லா. தம்பிங்க இங்க இருக்கிறவர ராஜா மாதிரி பாத்துப்பாங்க, சின்ன காய்ச்ச எதுவும் வர விட மாட்டாங்க. ஏதாச்சும் வந்தாலும் சாணி போடுற சாணி எப்படி இருக்கு, கெட்டியா போடுதா எப்படி போடுது, அதை வச்சு மாடுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத முதற்கொண்டு பார்த்து அவனுங்களே மருந்தை இடிச்சு அவனுங்களே போடுவானுங்க. கட்டுத்தரையில எப்படி இருப்பாரு, களத்துல எப்படி இருப்பாரு? புதுசா நான் வரையில எல்லாம் அழகு ரொம்ப சேடு, ரொம்ப சேடு. கட்டுத்தரைக்குள்ள புது அலையில விட்டா விட மாட்டாப்ல, ஆனா பழகிட்டாப்பேன்னா சொல்லலாம். அவரு அந்த அளவுக்கு இது பண்ணுவாப்ல. இது வரைக்கும் இன்னைய வரைக்கும் திடல்ல பாத்தீங்கன்னா ஆளை வந்து காயப்படுத்தணுங்கிற நோக்கத்துல யாரையும் விளையாட மாட்டாப்ல. அவுத்தோம்னா அலட்டணும், அவங்களுக்கு வந்து பயமுறுத்துவா மட்டும்தான் செய்வாப்ல. தூரத்துல இருந்து ஆளை எட்டி வச்சுதான் விளையாடுவாப்ல, ஆளை ஒட்ட விட்டு அந்த இதெல்லாம் இல்ல. பக்கத்துல வந்தா பாயுவேன், நீ என்ன இதை நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி காதே. காயப்பட்டு இது வரைக்கும் யாரும் இது பண்ணது இல்ல, பயமுறுத்த மட்டும்தான் செய்வாப்ல அழகு. அதுதான் எங்களுக்கும் பிடிக்கும், யாரும் காயப்பட்டு கூடாதுங்கிறத நாங்க யோசிப்போம். உங்க நேம் என்ன ப்ரோ? என் பேர் ராம்குமார் கா. உங்களுக்கு காளை எவ்வளவு பிடிக்கும்? எனக்கு காளை சொல்ல முடியாத அளவு பிடிக்குங்கா. எனக்கு வீட்டுல அவ்வளவா ஒத்துழைக்க, வீட்டுல நானும் மாறி வச்சிருக்கேன். இப்ப என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? டிப்ளமோ ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிருக்கேன். ஓ சரி சரி. எக்ஸாம் எழுதிருக்கேன். காளை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட், காளையும் இல்லாம மாடு பிடிக்கணும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஆனா வீட்டுல அவ்வளவு இது பண்ணு. இந்த மாதிரி ஐயா வந்து சாவையில மாடு பாஞ்சா இறந்தாவ, அதனால வீட்டுல ரொம்ப அவ்வளவு இது குடுக்கல, பர்மிஷன் குடுக்க மாட்டாங்க. வீட்டுல கொஞ்சம் கொடுத்தானா கொஞ்சம் நல்லா வரலாம், ரொம்ப ஆசை, சொல்ல முடியாத அளவுக்கு ஆசை இருக்கு. காலமேல வந்து ஒண்ணுல முடிய போறது இல்ல, மேற்கொண்டு மேற்கொண்டு போகணும்னு எங்களுக்கு ஆசை. இன்னும் வந்து என்ன, எங்க வீட்டுல இருக்க ஆளு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தரையும் மஞ்சட்டு போகும்போதும், ஆனா இன்னைய வரைக்கும் வீட்டை விட்டு காலையில கிளம்பும் போது சத்தம் போடுறது இல்ல, அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு சண்டை அந்த மைண்ட் செட்ல போயிட்டு நம்ம மாடை வச்சுட்டு வந்து மாடவுக்கு போனோம்னாலே உண்மை ஃபுல்லா இதுவாயிரும், டிப்ரெஷன் அந்த ஒரு மாதிரி ஆயிரும். ஆனா வந்து நம்ம அந்த இதை விட்டுறாங்க, போயிட்டு வந்த பிறகு இது பண்றான். இன்னும் வந்து நம்ம போயிட்டு வந்தாலும் மாடு ஜெயிச்சு வந்தவன ஆளாத்தி இருக்கிறது அந்த மாதிரி பண்றது, அந்த மாதிரி கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். வீட்டுல இருக்காது எது பண்றதுலாம், போயிட்டு வந்தோடனே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்ப, பேச மாட்டாங்க, அம்மா பேசுறது இல்ல, யாரும் வீட்டுல அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. நம்ம இப்பயும் போல நம்ம வாட்டு போயிட்டு வர்ற மாடை பார்க்க அப்படிதான் இருக்கிறது. இன்டர்வியூ கொடுக்குறோம், ரொம்ப ஹாப்பி. எல்லாரையும் மென்ஷன் பண்ணதுக்கு, எல்லாரையும் எங்களையும் அழைச்சு வந்து இன்டர்வியூ எடுத்ததுக்கு. அக்காலவர் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பச்சனிட பட்டுடுத்தி வாராரு எங்க பாவங்களை தீர்த்து வைக்க போற.